Hi friends, welcome to Kutty Welding Works. இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னா, அதாவது அப்ஸ்டார்க்கு மேலே ஏ டைப்பில் ட்ரெஸ் அடித்து ப்ளஸ் ஷீட் போட போகிறோம். நீங்கள் பார்த்தா இதுதான் நம்ம அந்த ஏரி அப்ஸ்டாரு. ஸோ இங்கே தான் நம்ம ஏ ட்ரெஸ் அடித்து ஷீட் போட போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏரியா காமி தான், சின்ன ஏரியா தான். ஸோ இதை சுற்றி தான் ஏ ட்ரெஸ் அடித்து ஷீட் போட போகிறோம். நம்ம இதுக்காக யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா, ரெண்டுக்கு ஒன்று ஒன்னேகால் கொன்னேகால், ஒன்றரைக்கு முக்கால், 1.5 இன்ச் ரவுண்ட் பைப். ஸோ இது ஒரு எல் டைப்பில் வரும். ஏ டைப்பில் நம்ம ஏக்கூர் அடித்து ஷீட் போட்டு ப்ளஸ் ஒரு எல் டைப்பில் சிட் அவுட் டைப்பில் வரும். ஸோ அதான் அந்த சிட் அவுட் பார்த்தீங்கன்னா, ஒன்னேகால் ஒன்னேகால் ஸ்கொயர் டியூப் கட் பண்ணி நம்ம ஆறுக்காறு ஸ்கொயரில் பீம் அடிக்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஆறுக்காறு ஸ்கொயரில் பீம். நாலு கால் மட்டும் ஆறுக்காறு ஸ்கொயர் அடித்து பீம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரெலாம் நம்ம 1.5 இன்ச் ரவுண்ட் பாயிண்ட் பண்ண போகிறோம். நம்ம கால் செட்டிங் எல்லாமே பேஸ் பிளேட் ஆர்மி பேஸ் பிளேட் வச்சு ஆங்கிள் பண்ணி அது வந்து சிம்பிளான வேலை. அது இல்லாமல் ஒர்க்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், பில்டிங்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏ ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொண்டில் தான் ஏ ட்ரெஸ் அடிக்க போகிறோம். எல்லாமே ரெண்டு கொண்டில் ஏ ட்ரெஸ். கால் செட் பண்ணி உத்தரம் உத்தரம் பார்த்திங்கன்னா ரெண்டு கொண்டோம். உத்தரம் செட் பண்ணி நம்ம ஏ ட்ரெஸ் ஏற்றிருக்கோம். ஏ ட்ரெஸ் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம 1.5 கால் ஸ்கொயர் டியூப் தான் ஓட்ட போகிறோம் ஷீட்டுக்காக. ஏன்னா இது ஒரு 8 அடி ஹைட்டில் தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். கால் வந்து 8 அடி, சென்ட்ரில் வரும்போது நமக்கு ஒரு 12 அடி, 4 அடி ஸ்லோப் வச்சு ஒரு 12 அடி ஹைட்டு நமக்கு சென்ட்ரு வரும். ஸோ இது சிம்பிளான ஒர்க்கு தான், ஒரு குவாலிட்டியான ரூஃபிங். லோ பட்ஜெட்டில், மீடியமும் இல்லை லோ பட்ஜெட்லன்னு சொல்லலாம், லோ பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான ரூஃபிங் சொல்லலாம். நம்ம பட்டிகை அடிக்க ஆரம்பித்தோம். 1.5 பட்டிகை தான் நமக்கு. ஸோ 1.5 பட்டிகை ஒரு 3 அடி டிஃப்ரெண்ட்டில் அடிச்சிட்ருக்கோம். அப்போ 3 அடி டிஃப்ரெண்ட்டும் போது நமக்கு கால் வச்சு நடக்கவும் ஷீட்டுக்கான குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ரூஃபிங்கான குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் 3 அடி வச்சு நம்ம செட் பண்ணிட்டு வரோம். ஷீட் பார்த்தீங்கன்னா கிரே கலரு, பூஷன் கம்பெனி, 3.5 தான் ஷீட்டு. ஸோ ஷீட்டும் ஒரு மீடியம் குவாலிட்டி இருக்கிற ஷீட்டு தான்.
நம்ம ஏ டைப்பில் ஷீட் போட்டு அதுக்கப்புறம் அந்த சிட் அவுட் டைப்பில் ஷீட் போடணும். ப்ளஸ் அங்கே நம்ம வேறு மாடலும் இறக்கலாம்ண்ணா. பார்ட்டிக்கு இந்த மாடலில் போதும்னு சொன்னதுனால கிளைண்ட்டுக்கு நம்ம அந்த மாடலில் ஷீட் இறக்கி வச்சுருக்கோம். ஸோ ஷீட் ஒர்க்கெல்லாம் முடிச்சு மேலே டாப் ரிட்ஜ் ஏற்றி வச்சுருக்கோம். ரிட்ஜாக இருக்கும், ப்ளஸ் இதுதான் அந்த சிட் அவுட்டுக்கான டாப்பு. ரிட்ஜ் அடித்து ஃபுல் ரிட்ஜ் அடித்து ஷீட் ஒர்க்கும் ஃபுல்லாக டோட்டலாக முடிச்சிட்டோம். ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பிறக்குதான், மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ் பண்ணலாம், நிறைய ஒர்க் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.